Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்ன நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருக்கோம். ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் வந்து ஃபிபொனாக்கி சீக்வன்ஸ், லூக்கஸ் சீக்வன்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் ரெண்டு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், மற்ற ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 1, சரிங்களா. 1 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபிபொனாக்கி நம்பர்ஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, செகண்ட் டேர்மும் வந்து 1 தான். இப்போ அடுத்தடுத்த நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்ட் டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணால் தேர்ட் டேர்ம் வரும், செகண்ட் டேர்ம் ப்ளஸ் தேர்ட் டேர்ம் ஆட் பண்ணால் ஃபோர்த்து டேர்ம் வரும், அதே மாதிரி தேர்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபோர்த்து டேர்ம் ஆட் பண்ணால் ஃபிஃப்த்து டேர்ம் வரும். அதாவது ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா, முன்னாடி ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணால் அடுத்தடுத்த நம்பர் கண்டுபிடிக்கலாம். இப்போது இது வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது. இந்த மாதிரி இப்போ திடீர்னு வந்து ஃபைண்ட் த 100th டேர்ம் ஆஃப் த ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, நம்ம 1 1 போட்டு 99 நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் எப்படி டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ரூல் இருக்குது நம்மளுக்கு. ஸோ என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது f(3), அதாவது ஃபிபொனாக்கி நம்பர்ஸை நம்ம வந்து எப்படி ஜென்ரல் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுவோமா, f(n) அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா. இப்போது நம்ம தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணுன்னா நான் என்ன சொன்னேன், முன்னாடி இருக்கிற ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் தேர்ட் டேர்ம் வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் தேர்ட் டேர்ம் வந்துடும். இல்லைனா ஃபோர்த்து டேர்ம் கண்டுபிடிக்கணுன்னா செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் ஃபோர்த்து டேர்ம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, f(n) கண்டுபிடிக்கணும். அதாவது f(n) கண்டுபிடிக்கணுன்னா n என்னன்னா எத்தனாவது டேர்ம் அப்படின்ட்டு அர்த்தம். f(n-1) அந்த f(n) கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, f(2 + f(1), அதாவது இதை விட ஒரு நம்பர் கம்மி, அதை விட ரெண்டு நம்பர் கம்மி. அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்னு பாருங்கள். f(n) இஸ் நத்திங் பட் f(n-1), அடுத்து f(n-2), இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது வேர் f(n) இஸ் த nth டேர்ம் அண்ட் f(n-1) இஸ் த ப்ரீவியஸ் டேர்ம் டு த nth டேர்ம், f(n-2) இஸ் த டேர்ம் பிஃபோர் த n-1 டேர்ம், சரிங்களா. அதாவது இப்போ f(3) நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது இதுதான் f(n) அப்படின்னு அர்த்தம். அப்போ f(n-1), அப்போ 3-1 ப்ளஸ் f(3-2), இப்போ என்ன வரும், f(2 + f(1). அப்போ f(3) கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபிபொனாக்கி சீக்வன்ஸ், ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் அப்படின்னாலே இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அதுவும் இல்லாமல் 1 1 ஸ்டார்ட் ஆகும், அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம எக்ஸைஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் HCF தான் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக, 7.2 ஃபுல்லாக. அது என்னென்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், அடுத்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போது நம்ம வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் அண்ட் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் வந்து நியூவாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ரிப்பீட்டட் டிவிஷனும் ரிப்பீட்டட் சப்ராக்ஷனும் எப்படி போட்டது நம்ம எக்ஸசைஸ் சம்ஸில் பார்க்கலாம், ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.